ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹனி டாக். என்னோட நேம் ஹனிப்ரியா. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ட்ரைபாட் இல்லாமல் சூப்பரான வீடியோ எடுக்கலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் அண்ட் ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் போதும். நம்ம அதை யூஸ் பண்ணி சூப்பராக வீடியோ எடுக்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட அந்த மாதிரி ஒரு மெத்தடை வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். Okay, without any further delay, we'll go to the video. ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கியிருப்போம், அதுக்கு இந்த மாதிரி ஸ்குவரான பாக்ஸ் கொடுப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நம்ம வாட்ச் வாங்கினா அந்த பாக்ஸ் ஃபுல்லியே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு, செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. செல்ஃபி ஸ்டிக்கோட அளவை வந்து இந்த பாக்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செல்ஃபி ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச்லேயும் செல்ஃபி ஸ்டிக்கோட அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சை வந்து இந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் செல்ஃபி ஸ்டிக்கை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சோட கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பாக்ஸ் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. இதில் நம்மளோட மொபைலில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா நம்மளே தனியாக அழகாக வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம யாரோட ஹெல்ப்பும் கேட்க தேவையில்லை. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு கப் அண்ட் ஒரு சிசர் இருந்தால் போதும், அதை வச்சு சூப்பராக வீடியோ எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பேப்பர் கப் எடுத்து உங்கள் ஃபோனோட அளவு அதை சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோனை வந்து அதில் வந்து நிற்க வச்சுடுங்க. தட்ஸ் இட். ஒரு புக் அண்ட் ஒரு ஸ்டூல் இருந்தாலே போதும். நம்மளுடைய ஹேண்ட் கிராஃப்ட் இல்லை ட்ராயிங் வீடியோஸ் இல்லை டூ இட் யுவர் செல்ஃப் வீடியோஸ்லாம் சூப்பராக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூலில் இந்த மாதிரி புக்கை வச்சுடுங்க. புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டராக உங்களோட மொபைலை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் கீழே என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது அழகாக வீடியோவில் கேப்சர் ஆகிடும். நான் இப்படி தான் இந்த வீடியோவை வந்து எடுத்துட்ருக்கேன். ஒரு திக்கான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பென் அண்ட் ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திக்கான பாக்ஸில் ரெண்டு சைடும் வந்து உங்களோட ஃபோனோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. இது சிமிலர் டு கப் மெத்தட் தான். உங்கள்கிட்ட கப் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் இருந்தால் போதும். கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி மடித்து விட்டு அந்த இடத்துல மொபைலை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட். நம்ம பேக்கரியில் கேக்லாம் வாங்கும்போது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேக் பாக்ஸ் சைடில் இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து மடித்து விட்டு இது உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட்லையும் அதே மாதிரி மடித்து விட்டு இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடும் கேப் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோனை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட், நம்ம இதை வச்சு சூப்பராக வீடியோ எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ட்ரைபாடிலே நமக்கு அவ்வளோ பட தேவையில்லை. ஸோ நான் இப்போ சொன்ன ஏதாவது ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக வீடியோ எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக. ஓகே, லெட்ஸ் மீட் இன் அனதர் வீடியோ. பை பை.